வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி கத்திரிக்காய் கூட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்கள். ஒரு கத்திரிக்காயை எடுத்திங்கன்னா ரெண்டாக வகுந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது வதங்கின பிறகு அது கூட தக்காளி நாலு வச்சுருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கும் பொழுது கத்திரிக்காய் வச்சுருக்கேன், கட் பண்ண கத்திரிக்காயை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வேக வைக்கலாம். அது வேக முக்கால் பாகம் வேகட்டும். முக்கால் பாகம் வேகும்போது நான் ஏற்கனவே ஒரு கரண்டி சிறு பருப்பு, ஒரு கை சிறு பருப்பு, ஒரு கை கடலப்பருப்பு போட்டு வேக வச்சு டால் பருப்பு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு, முதல்ல முக்கால் பாகம் கத்திரிக்காய் வெந்திருக்கும், இப்போ டால் போட்டவுடனே கம்பிட்டு நல்லா குழைய வெந்துடும். இது வந்து சப்பாத்தி, பூரி, எல்லா குழம்புக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிறுபருப்பு கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால கொத்தமல்லி, அது நல்லா வெந்து வந்த பிறகு கொத்தமல்லியை தூவி நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி எடுத்தோமா சுவையான கத்திரிக்காய் கூட்டு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.